வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம வந்து பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். பாலிடிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு அரசியல், எல்லாருக்கும் தெரியும். பாலிடிக்ஸ் அப்படின்றது என்னன்னா பவர் இன் ஆக்ஷன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்தியை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தவும் செய்யலாம், உபயோகப்படுத்தாமலும் இருக்கலாம். ஸோ அந்த உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ஆக்ஷன் தான் வந்து பாலிடிக்ஸாக வந்து உருமாறுது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பாலிடிக்ஸ் வந்து எதனால் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வருது, எதனால் ஒரு பாலிடிக்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அதில் ரெண்டு சைடுமே இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலோடைய ஒரு கெப்பாசிட்டினாலோ, ஒரு ஒரு தனி நபருடைய அவருடைய கருத்துக்களாலையும் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனில் சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், அந்த நிறுவனத்தில் சில விஷயங்கள் நடக்கலாம், அதை பேஸ் பண்ணி கூட அந்த அரசியல் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பிக்பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது விஜய் டிவியில், அது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு எப்படி அந்த பவரை வச்சு அவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நிறைய வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அங்கே நிறைய அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து அதுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து அங்கே வந்து நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சில வேலைகள் வந்து செஞ்சாகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வெளியிலேருந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணாமலேயே வந்துட்டு நம்ம வந்து ஒரிஜினலாகவே வந்து நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சிலர் இருந்திருப்பாங்க. இல்லை அப்படி இல்லை, அப்படி இருந்தால் நம்மளால் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது, நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து அரசியலில் ஈடுபட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையிலையும் சிலர் வந்து இருந்திருக்காங்க. அது எல்லாருமே வந்து பார்த்துப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு தனிநபரால் எப்படி வந்து பாலிடிக்ஸ் உருவாக்க முடியுது அப்படின்னா அந்த தனிநபருக்கு வந்துட்டு அந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அவங்கள நோக்கி இருக்கும். இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வெளியில் என்னோட வாழ்வுக்கும் என்னோட தாழ்வுக்கும் நான் மட்டும்தான் காரணம் நம்புறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து விதிப்படி நடக்குது, இது வந்து அவங்க வந்து வெளியிலேருந்து இந்த மாதிரி நம்மளை ஆட்டு படைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்ப மாட்டாங்க. எனக்கு எது நடந்தாலும் வந்து அது என்னால் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும். இன்டர்னலாக வந்து அவங்க வந்து அந்த நம்பும்போது அப்படி இருக்கிறச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அரசியலில் வந்து ஈடுபடுவாங்க, அந்த பவரை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று வந்து சிலருடைய பர்சனாலிட்டி டைப்பே வந்து மேக்வெலினிசம்னு சொல்லி சொல்லுவோம். பர்சனாலிட்டி டைப்பே என்னென்னா அவங்க வந்து பவரை நோக்கியும் பாலிட்டிக்ஸை நோக்கியும் தேடி போகிற பர்சனாலிட்டிஸாகவே இருப்பாங்க. இயற்கையாகவே வந்து அவங்களுடைய அந்த தனித்தன்மை வந்து ஒரு பண்பு நலன்னே சொல்லலாம். அது வந்து எப்படி இருக்கும்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சக்தி வேணும், இல்லை வந்து அரசியலில் வந்து ஈடுபடணுன்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவங்களுக்கு வந்து இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் இருப்பாங்க. ஆம்பிக்விட்டின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இருதன்மை, இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா இல்லை என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கும். அந்த புரியாத தன்மையை வந்து ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும்னா வந்து சரி அதில் நினைச்சி இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்க வந்து அந்த அரசியலில் வந்து ஈடுபடுவாங்க. சிலர் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து செல்ஃபாக மானிட்டர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. நான் வந்து இப்படி நடந்துக்கணும், நான் வந்து சரியாக நடந்துக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு செல்ஃப் மானிட்டரிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு இதில் வந்துட்டு பாலிடிக்ஸில் வந்து ஈடுபடுவாங்க.